ஹலோ ரிவான் கேரியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லாச் பண்ணியிருக்காங்க கேரியர் இவங்க பேசிக்காக யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி இந்தியாவில் எப்படி கோத்ரேஜ் அண்ட் ஓப்புல் ஒரு பாப்புலரான ப்ராண்டோ அதே மாதிரி யூஎஸில் கேரியர் ஒரு பாப்புலரான பிராண்ட் மால்ஸ் தியேட்டரில் எல்லாம் எந்த பிராண்டோட சென்ட்ரலைஸ் ஏசி ஃப்ளோர் ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா கேரியரோட ஏசி தான் கேரியர் ஏசி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் ஏசியில் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட் கமர்ஷியல் அண்ட் பர்சனல் யூசேஜ்க்கு கேரியரோட ஏர் கண்டிஷனிங் சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்க போகிற மாடலும் கேரியர் ஏஐ ஃபிளெக்ஸிகுல் இன்வெட்டர் ஸ்பிளிட் ஏசி சிக்ஸ்டின் ஒன் கண்டர்ட்ரபிள் டூயல் ஃபில்ட்ரேஷன் நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏர் கண்டிஷனோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ வாரண்ட்டி எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ஏசி என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன்ஸில் இருக்கு இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க கேரியர் ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் என்ன பார்க்கலாம் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக்குள்ள ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ரீச் பண்ண முடியாமல் சொல்லியிருக்காங்க இது மற்ற பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டிகிரி செல்யஸ்ஸில் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதிகமாக டைம் வந்து ஆகும் பட் கேரியர் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த டெம்பரேச்சராக ரீச் பண்ண முடியாமல் சொல்லியிருக்காங்க இது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியூ ஓடியூ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஐடியூ சென்சார் என்ன பார்த்தீங்கன்னா இன்டோரில் இருக்கிற டெம்ப்ரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கூலிங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக ஓகாகும் ஓடியூ சென்சார்னா அவுட் இருக்கிற டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கூலியை இன்டோரில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஆகும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் ஆட்டோ கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க ஏரில் பார்த்தீங்கன்னா பேக்டீரியா டஸ்ட் இருக்கும் இந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம ரூமில் இருக்க டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் பார்த்திங்கனா அந்த ஏசியோட ஃபில்டர் வந்து ஃபார்ம் இடும் அந்த ஃபார்ம் ஆன ஃபில்டர்ஸ் எல்லாமே இந்த ஏசி ஆட்டோ க்ளீன் பண்ணிடும் இதில் ஆட்டோ கிளீனர் ஃபங்க்ஷன் கூத்துறதுனால நம்ம ஏசியோட ஃபில்ட்டர் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கோம் இந்த ப்யூரிஃபிகேஷன் ஃபில்டர்ஸ்லாம் கூத்துறதுனால நமக்கு இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தான ப்ரீத் வந்து கிடைக்கும் ரெஃப்ரிஜரேட் லீக்கேஜ் அட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜரேட் எதனா லீக்காச்சும்னா நமக்கு இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சிடும் ஃபோர் வேஸ் ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏசி ஸ்ட்ரைட்டான மட்டும்தான் தான் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் வேறு எந்த இடத்துல என்னனாலும் கூலிங் வந்து கிடைக்காது பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே ஸ்விங் கொடுத்தனால இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல என்னாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இந்த ஸ்விங்ஸ் கொடுத்தனால நம்ம ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இந்த ஏசியில ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ச்சல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க எதனால் காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் பொதுவாக லோ போதா கன்சீய் பண்ணணும் காப்பரோட லைஃப் டைம் வந்து அதிகம் தண்ணி பட்டா தூர் பிடிக்காம இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து பாஸ்டா ஆகிறதுக்கு இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா பவர் பிளக்சேஷன் கம்மியா இருக்கும் பவர் பிளக்சேஷன் அதிகமா இருக்கும் கரண்ட் பற்றினா ஃப்ரீக்குவெண்ட்டாக போயிட்டு வந்து இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க கேரியர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்டெபிலைஸர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்க ஏரியாவில் பர்பலர் ஸ்டேஷன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணணும் நீங்கள் ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ப்ளூ கோட்டிங் கிளியர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏர்ல இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாம இருக்க இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு ஃபீச்சர் ஃபீர் இன் ஒன் கன்ர்ட்டபுளானு பார்க்கலாம் சிக்ஸ்டின் ஒன் கன்ர்டபுள்னா இந்த ஏசி நம்ம சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கோடிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த சிக்ஸ்டின் ஒன் கன்வெட்டர் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எஃப்சன் எஃபி டூ எஃப் சி த்ரீ எஃப் சி ஃபோர் எஃப்சி ஃபைவ் கொடுத்துருப்பாங்க இந்த கன்வெட்டர் பஸ் வந்து எதுக்கானா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க ஒரு ஆளுக்கு தேவையான வந்து கட்சா போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப் சி ஒன் வந்து சூஸ் பண்ணுங்க எஃப்சி ஒன் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு தேவையான குடிங்க வந்து ஏசி ஜென்ரேட் பண்ணணும் ரிமைனிங் பவர் வந்து சேவ் பண்ணணும் இந்த கண்ணோட்டர் பஸ்ஸில் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் பவர் சேஞ்ச் வந்து இருக்கும் இந்த கன்யூட்டர் பஸ்னால் நீங்கள் ஏசி வாங்கின பிறகு யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக படிக்கணும் நான் உங்களுக்கு சம்பிளா ஒரு மெத்தட் சொல்கிறேன் நீங்கள் எஃப்சி ஃபோரில் வந்து வச்சிட்டிங்கன்னா ஏசி வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும் அதில் கூலிங் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் இது சிம்பிள் மெத்தட் ஆர் த்ரீ டூன்ற ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜ்ரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஐசர் ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் ஆசைஸ் பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயம் வாண்டி பற்றி பார்க்கலாம் கேரியர் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாண்டி வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்டி பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிசிபி வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா தர மாட்டாங்க ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது கேரியர் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துடும் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ப்ராண்ட் அஃபோர்டபுள் பிரைஸில் தான் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் அமேசான்ல ஏசி டெலிவரி பண்ணால் டுவெல் ஹர்ஸ்லருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏர் கண்டிஷனர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதனால எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்டே விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க உங்களுக்கு ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒத்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் அளவுக்கு எங்கள் ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி இருக்கும் அதனால் இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்தா இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்